நான்கு விழுக்காடு வாக்குகளை கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றியை பெற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம் திமுக அண்ணா திமுக போட்டி அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல டம்மி இல்லையா இதான் சொல்லல சரி அடுத்தது எடுத்துங்க யார் இன்னைக்கு அண்ணாமலை நிக்கிறார் அண்ணாமலை அவர் கரூர்ல ஏன் நிக்கல கரூர்ல போனவர் நின்றார் நம்ம கூட்டணியில் நின்றார் இன்னைக்கு கரூர்ல நிக்க கோயம்புத்தூர் நிக்கிறார் கரூர் சொந்தூர் கோயம்புத்தூர் நிக்கிறார் சரி பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டி திமுக திமுக தான் அதெல்லாம் மாட்டுக்கருத்தில் எல்லாம் நல்லா விவரமான தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது நாலு சதவீதம் ஓட்டு இருக்கு சரி நீங்க என்ன நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க எவ்வளவு சரி இன்னும் போட்டுங்க ஒரு அஞ்சு சதவீதம் போட்டுங்க போட்டுங்க ஒரு ஆறு சதவீதம் கூட போட்டுங்க பத்து சதவீதம் இல்லையா பத்து சதவீதம் ஓட்டு அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி எப்பேற்பட்ட கட்சி திமுக உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி புரட்சித்தார் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் உறுப்பினராக உருவாக்கினாங்க அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கினாங்க எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சதவீதம் உள்ள பெரிய கட்சி நமக்கு திமுக மற்ற கட்சி எல்லாம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை